கையில கொண்டு வந்தா போதும். வர வச்சு அவனே ஒரு குடிக்காரன், அவனை போய் ஏன் ஆளுன்னு சொல்ற? இன்னைக்கு எபிசோட்ல ஸ்ருதி ரோகிணியோட தாலிபி சுகர் ஃபங்க்ஷனுக்கு மண்டபத்துல இருந்து வீட்டுல எல்லாருமே வந்துடுறாங்க. பரவாயில்ல, பெரிய மண்டபம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீனா முத்துக்கிட்ட நம்ம போகும்போதான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம், அதே மாதிரி உங்க வாயை தயவுசெஞ்சு கொஞ்சம் அமைதியாயிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. முத்து வந்து ஸ்ருதியோட அம்மாவுக்கு அப்பாவுக்கும் வந்து கொஞ்சம் நக்கலா வந்து வணக்கம் சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. உள்ள போய் யார்ட்டே எதுவுமே பேசாம இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மாவை செட் பண்ண ஆள் வந்து அண்ணாமலையை ஷூவோல எட்டி வச்சுட்டு இருக்காரு. அண்ணாமலை முதல் இந்த இடத்துக்கு போலாம், இதை முத்து பார்த்தோன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அடுத்து ரோகிணி அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட என் மாமியார் டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ செட் பண்ண ஆள் வந்துட்டானா வரலன்னு ஆண்டிவில வந்துட்டு இருக்கான் சொல்லுங்க. ஏன்னா முத்து போதில என்ன பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது, அதனால அந்த கோவத்தை தான் நம்ம வெளிப்படணும், அந்த முத்தை தான் நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன் பண்ற விஷயத்துல அவங்க என்னோட மாமியார் வந்து என்னை பத்தி கேட்கவே கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. முத்து வந்து கீழே அமைதியாக சிரிச்சிட்டு இருக்காரு. என்ன நடக்கணும் நாளைக்கு நேஸ்வரை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.